ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்னியாசி உருண்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு டம்ளர் புழுங்கரிசி, கால் டம்ளர் துவரம் பருப்பு, கால் டம்ளர் உளுத்தம் பருப்பு, இதை ஊற வைக்கணும். நான் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா போதுமானது. வாங்க எப்படி செய்கிறது பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிறது கூட போட்டு அரைக்கிறதுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேங்காய் கீத்தி வச்சுருக்கேன். எல்லாம் ஒட்டுக்கு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க எல்லாம் தேங்காய் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு திருப்பி ஃபஸ்ட்டு திருப்பிக்கலாம். தேங்காவை பொடிச்சாச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆமாம், அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு துரதுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். கடாயில் கடல் எண்ணெய் ஊற்றி எடுத்துருக்கிற எண்ணெய் சுடட்டும், நம்ம பொறிச்சு எடுக்கலாம். பொறிச்சு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரியுது, நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததை எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌனிஷாலாம் ஆகாது, நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இவ்வளவுதான் இது இதோடைய கலரு, நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான சன்னியாசி வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.